எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். வேதாந்த தேசிகருடைய ஸ்தோத்திர பாடங்கள் ஒவ்வொன்றையும் வியாக்கியானம் பண்ணணும், உபன்யாச பூர்வகமாகனு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி நேற்று ஒரு குரூப்பில் இருந்தவா இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினான். அதனால் முதல்ல தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடத்தில் காமாசிக அஷ்டகத்தை ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்லோகமாக ஒரு 5 நிமிஷம் வரா மாதிரி அடியன் உபன்யசிக்கிறேன். எவ்வளவு முடியுமோ அடியனுடைய தாமதி எவ்வளவு முடியுமோ அடியன் விஜாபிக்கிறேன். பெருமாளுடைய அனுகிரகமும் பெரியவாளுடைய ஆசீர்வாதங்களையும் முதற்கொண்டு இந்த ஒரு கைங்கரியத்தை அடியன் பண்ண ஆசைப்பட்றேன். ஏதாவது சொல்லும் பொழுது தவறுகள் ஏதாவது இருந்தால் எல்லாரும் அடியனை க்ஷமித்து மேலும் மேலும் அடியன் ஒழுங்காக சொல்கிறதுக்கு ஊக்குவிக்கணுன்றத கேட்டுக்கிறேன். காமாசிகாஷ்டகம் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். இது காஞ்சிபுரத்துக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய திருவேலுக்கை அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி பண்ண ஸ்லோகம் ஸ்தோத்திரம். திருவேல் இருக்கை அப்படின்ற மூலப்பெயர் மருவிதான் திருவேலுக்கைன்னு வந்ததுன்னு பெரியவாள்லாம் சொல்கிறா. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் பார்த்தால் காம ப்ளஸ் ஆசிகா, அதுதான் திருவேள் இருக்கை. இது இந்த ஆனால்தான் சுவாமி தேசிகன் காமாசிகா அஷ்டகம்னு பண்ணார். ஒரு 8 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். பெருமாள் நரசிம்மன் யோகாசனத்தில் எழுதியிருக்கான். இவர் பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்தை ரட்சிக்கிறதுக்காக அத்திகிரியில் இருக்கக்கூடிய பல கோலங்களாக பெருமாள் அவதாரம் எடுத்த மாதிரி இந்த அர்ச்சாரூபத்தையும் ஏற்றிருக்காருன்றது காஞ்சி மகாத்மியத்தில் தெரிகிறது. ஏன்னா பெருமாள் வேதமே மிருகோன பீமக்கு சரோகிர் இஷ்டாக அப்படின்னு சொல்லியிருக்கு. சிம்மந்தான், ஆனால் பயங்கரம் இல்லை. அதுவும் ரொம்ப அழகான விஷயம் பெரியவா சொல்கிறா, சிம்மம்தான் பயங்கரமல்லன் பக்தர் திறத்தில் மலையில் யாக பலனாக எழுந்தருளி நின்ற வரதனே பூமியில் தரையில் வந்து அமர்ந்தவன் அப்படின்னு சிம்ம ரூபத்தையே சொல்லும்பொழுது ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். வேட்கை பிறப்பிக்கும் திருவுருவமாம் நிருசிம்ம ரூபம் பயங்கரமெனில் அது ஹிரண்யாதிகள் அஸ்வமேத யாகத்திற்கு இடையூறு விளைவிக்க முற்படும் அசுரர்கள் இவர்களுக்கே பயங்கரம் அப்படின்னு பெரியவாள்லாம் தன்னுடைய வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். இந்த ஸ்தோத்திர பாடத்தை பற்றி சொல்லும்பொழுது காமம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு ஸ்தோத்திர பாடத்தில். காமம் அப்படின்னா சங்கல்பம்னு அர்த்தம். ஒரு காரியம் நடைபெறணும்னா அதுக்கு சங்கல்பம் ரொம்ப முக்கியம். அப்பிரதிகதமான சங்கல்பம் பெருமாளுடையது. நம்முடைய சங்கல்பம்லாம் விக்னம் ஏற்படலாம். பெருமாளுடைய சங்கல்பம் அப்பிரதிகதமான சங்கல்பம். அதனால தான் ஸ்தோத்திர பாடத்தில் சுவாமி தேசிகன் முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது ஸ்ருதீனாமுத்தரம் பாகம் வேகவத்யாஸ்ததக்ஷிணம் காமாததிவ சஞ்சீயாத் கஷ்டித் அத்புத கேசரி. ஏன்னா இந்த ஸ்தோத்திர பாடம் பாருங்கோ, இதுக்கு முன்னாடி அஷ்டபுஜாஷ்டகம். அந்த அஷ்டபுஜாஷ்டகத்திலேயே சுவாமி கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம்னு ஆரம்பித்து சரணாகத சந்திராணத்வாத் துவராத் விகுண பாகுனா ஹரிணா வெங்கடேஷஸ்ய ஸ்துதிஹி ஸ்வீக்ரியதாம் இயம் அப்படின்னு சாதிச்சிருப்பார். ஹரிணா வெங்கடேஷஸ்ய ஹரிணான் இருக்கு அங்கே ஒரு பதம். அந்த ஹரிணான்றது இவருக்கே மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இவர் அருகேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு அர்த்தம் வச்சுக்கணும். அஷ்டபுஜ பெருமாளுக்கே மூலமாக இருக்கணும், அஷ்டபுஜத்துக்கு அருகிலேயும் இருக்கணும். அப்படி அஷ்டபுஜ பெருமாளுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அஷ்டபுஜத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருவேலுக்கை அப்படின்ற ஒரு திவ்யதேசம்
சுவாமி தேசிகனுக்கு ஸ்மிருதியில் ஏற்பட்டது. அப்படி ஞாபகம் வந்ததுனால அப்பொழுதே அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான மங்களாசாசனம் செய்து அவருடைய குணானுசந்தானம் உள்ளடங்காமல் மேலே 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 கிளம்பி வர அவன் விஷயமாக பண்ண ஸ்தோத்திரம் தான் இந்த காமாசி காஷ்டகம். ஏன்னா திருமங்கை மன்னனே சாச்சிருக்கார் இல்லையா, எரியன கேசரவாளேற்றோ அடியனாக காமம் இரண்டு கூறா அரியுருவாம் இவரற்கொலன்ன அட்டபோய கரத்தன்றோ அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரே சாச்சப்படினால இந்த வேளுக்கை யாழறி ஞாபகத்துக்கு வந்தார். இது காஞ்சி மகாத்மியத்தில் இருக்க இந்த விஷயம் சத்ருமுகன் யஜ்ஞ சம்ரக்ஷணார்த்தமாக வேளுக்கை எம்பெருமானே அஷ்டபுஜ பெருமாளாக ஆனார் என்று இதுவும் ஒரு பிரசித்தமாக சொல்லப்படுற ஒரு விஷயம். இவருடைய திரு அவதாரமே யஜ்ஞ சம்ரக்ஷண யஜ்ஞ சம்ரக்ஷணார்த்தமாகவே இருக்கும். அதனால தான் இந்த ஸ்தோத்திர பாடம் ரொம்ப பிரசித்தமாக இன்றைக்கும் சொல்லப்பட்டு வருது சில சம்பிரதாயங்களில். இது காஞ்சி மகாத்மியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். நிருசிம்மோ யஜ்ஞசாலாயாஹ மத்யே சைலஸ்ய பஸ்சிமே தத்ரை வாசீன் மகம் ரக்ஷன் அசுரேப்ய சமந்ததஹம். நிருசிம்மன் யஜ்ஞசாலையை ரட்சிக்கிறதுக்காக மத்தியே சைலஸ்ய பஸ்சிமே அத்திகிரிக்கு மேற்கு பக்கமாக எழுந்தருளியிருக்கிறான் நிருசிம்மன். தத்தைவ ஆசீன் மகம் ரக்ஷன் அங்கேயே இருந்து கொண்டு யாகத்தை ரட்சிக்கின்றான். அந்த அசுரால் எல்லாரையும் கொண்டு போய் அசுரால் அழிச்சு யஜ்ஞத்தை ரட்சிக்கிறான்றது இதனுடைய பொருள். ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். இன்னிலிருந்து ஒரு ஒரு ஸ்தோத்திரமாக இதில் பார்த்துட்டு வரலாம்.